ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கார்டோட டாப்பி வரையலாம். ஸோ டாப்பி வந்து மேலேருந்து லைன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதேமாரி இங்கேருந்து ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும். லேசாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன் இதுக்கிட்ட வரும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே கார்டர் வந்து 2 mm நம்ம சாம்ஃபர் பண்ணியிருக்கிறது இங்கேயும் தெரியும். ஸோ அப்போ இங்கேருந்து 2 mm மார்க் பண்ணிங்க, அதேமாரி இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 mm லேசாக ஒரு லைன் போட்டுங்க, அதேமாரி இங்கேருந்து 2 mm மார்க் பண்ணுங்க, அதேமாரி இந்த பாயிண்ட்லேருந்து 2 mm. ஸோ இப்போ இந்த பாக்ஸை மட்டும் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கலாம். ரெண்டு கார்னர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்க, அதேமாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணுங்க, இங்கேயும் ஜாயின் பண்ணுங்க, 4 கார்னர் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிடலாம். இது கார்டோட டாப்பி, அதுமாரி கிப்போட டாப்பியும் வரைச்சிக்கலாம். கிப் வந்து இங்கே வந்து முடியுது, அதனால் இங்கேருந்து ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க லேசாக. ஸோ கிப்போட டாப்பி வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம வரைய போகிறது சைடு வரைய போகிறோம். ஸோ சைடு இந்த சைடு வரைஞ்சிக்கலாம், ரஃபாக ஒரு லைன் வரைஞ்சிங்க. இந்த விட்த்து வந்து பார்த்திங்கன்னா 25 mm இருக்கும். ஸோ 25 mm இங்கேருந்து 25 mm மார்க் பண்ணிட்டு இன்னொன்று லைன் போட்டுங்க. ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் லைன்ஸை. லைன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ராட் எண்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு வீலேருந்து பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் ஆட்டம் தெரியும், இந்த பாக்ஸ் ஆட்டம் தெரியும், ஸ்கொயர் பாக்ஸ் ஆட்டம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 25x25 இருக்கும். அடுத்தது ஃபோர் கோடா சைடு வியூ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தெரியும், இது வந்து இங்கே கீழே உள்ள பாக்ஸ், இது வந்து இங்கே மேலே ஒரு பாக்ஸ் ஆட்டம் தெரியும். ஸோ அடுத்தது கார்டர் வந்து நடுவில் வரும். ஸோ நடுவில் ஒரு புள்ளி மார்க் பண்ணிங்க, 25 பாதி 12.5 ரஃபார் லைன் போட்டுங்க. இது ரெண்டு சைடும் திக்னஸ் காட்டோட திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7.5 கொடுத்துருக்காங்க, 7.5 கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 8 mm எடுத்துக்கிட்டால் ரெண்டு சைடும் 4 mm 4 mm வரும். ஸோ இங்கேருந்து 4 விட கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, அப்போ தான் 3.75 வரும். இங்கேருந்து ஒரு 4, இது ஒரு லைன், இங்கே ஒரு லைன், டோட்டல் இந்த டிஸ்டன்ஸ் 7.5 வரணும். ஃப்ரண்ட் வியூலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ குவார்டர் இதுலேருந்து இது மட்டும் டார்க்காக தெரியும், இதுக்கப்புறம் டாட்டட் லைனாக தெரியும். ஏன் அப்படின்னா இது வந்து ஃபோர்க்குள்ளாரையும் ராடெண்டுக்குள்ளாரையும் என்ட்ரி ஆகிடுது. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும், அதனால் டார்க்காக தெரியும். நெக்ஸ்ட்டு உங்கள் டேப்டரை 45 degrees டில் பண்ணிங்க, டில் பண்ணிட்டு காட்டோட எண்டு பாயிண்ட்டை சாம்ஃபர் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம ஹேச்சிங் பண்ணோம், ஃப்ரண்ட் வியூவில் மட்டும்தான் ஹேச்சிங் பண்ண போகிறோம். அதேமாதிரி தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டாப் ஹாஃப் செக்ஷன் பண்ண போகிறதுனால காட்டர் யூஸ்வலாக ஹேச்சிங் பண்ண மாட்டாங்க. அதனால் காட்டரில் உள்ள லைன்ஸ் இந்த லைன்ஸு, அதேமாரி ஜிப்பில் உள்ள லைன்ஸ் இந்த ரெண்டு லைன்ஸும் தெரியாது, அதை எரேஸ் பண்ணிடலாம். அதேமாரி இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பண்ணி காமிக்கிறதுனால டார்க்காக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்க்கு ஃபுல்லாகவே நம்ம செக்ஷன் பண்ணி காமிக்காமல் இதுலேருந்து இது மட்டும் செக்ஷன் பண்ணால் போதுமானது. அதனால் இங்கே ஒரு லைன் இந்த ஏரியாலாம் நம்ம செக்ஷன் பண்ண போகிறதில்ல. அதே போல் ராடும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் நம்ம செக்ஷன் பண்ணால் போதும், இந்த ஏரியா மட்டும் டோட்டலாக செக்ஷன் பண்ணால் டைம் கன்சியூம் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி ஷார்ட்டாக இது பண்ணுறாங்க. ஸோ இந்த லைன் செக்ஷன் பண்ணுறதுனால இந்த லைன் வந்து ஹாஃப் லைன் மட்டும் டார்க்காக போயிடும். ஸோ இந்த போர்ஷன்லாம் நம்ம வந்து செக்ஷன் பண்ணாததுனால இதெல்லாம் நம்ம வந்து டாட்டட் லைனாக வரையணும், இல்லைனா நம்ம காமிக்க தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம ஓவரலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்ட ஃபைனல் வியூ இந்த போல் ஹேச்சிங் பண்ணி டைமென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராட் எண்டு ஃபுல்லாக நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கறதுனால ஹேச்சிங்கில் தெரியும். ஒரே டைரெக்ஷன் யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே, ராட் எண்டு வந்து ஃபுல்லாகவே ஒரே டைரெக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அது ஃபோர்க்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிளில் நம்ம ஹேச்சிங் பண்ணியிருக்கோம். இந்த ஹேச்சிங் லைன் இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோர்க் இருக்கிறதுனால அந்த டைரெக்ஷன், இதுவும் பார்த்திங்கன்னா டாப்பில் ஃபோர்க் மென்ஷன் பண்ணுறதுனால எல்லாமே ஒரே ஹேச்சிங் டைரெக்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைமென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம, இதே போல் டைமென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதணும். ஸோ அதான் இங்கே காமிச்சிருக்கோம். மொத்தம் நமக்கு பார்ட் நம்பர் 4 இருக்குது, என்னென்ன பேர், என்ன மெட்டீரியலில் செஞ்சது, எத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி இது வந்து ஒன்று, எல்லாமே ஒவ்வொரு நம்பர்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். இதையும் நீங்கள் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.